ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ் போட்ட பிசி இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த பிசி இல்லைனா லேப்டாப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே யூஸ் பண்ணாமல் உங்களுடைய விண்டோஸ் பிசி இல்லைனா லேப்டாப்பில் இருக்க ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சிம்பிள் ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுனா, உங்களுடைய பிசி இல்லைனா லேப்டாப்பில் கீபோர்டு இருக்குல்ல, ஸோ அந்த கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா விண்டோஸ் ஆல்ட் ஆர் இந்த மூணு பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை விண்டோஸ் பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் சென்சார் அந்த பாப்பம் மெனு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெக்கார்டிங் வந்து சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இது எங்கே சேவ் ஆகினா திஸ் பிசின்ற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட கம்ப்யூட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் திஸ் பிசியில் போய் வீடியோ செக்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ செக்ஷன். இந்த வீடியோ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ரெக்கார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரெக்கார்டிங் பண்ணாலும் இதிலே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.